ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் பார்த்துக்கிட்டே செந்தில் வாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் 125 டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற பற்றியாக பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரியலங்க. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எனக்கு கேட்டிருந்தாங்க, கமெண்ட்லேயும் 1-2 பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டதுக்காண்டி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன்ற சொல்லிடுறேன். நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிடணும். ப்ளே ஸ்டோரில் போனோன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ரைட் கணி நான் ஆல்ரெடி ஓப்பனில் தான் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். 34 MB அந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு நம்ம சுசுகி ரைட் கனெக்டட் அதில் போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் கொடுத்துடணும். அதில் ஓப்பன் கொடுத்தோன்னா ரைடர் நேம் எல்லாமே கேட்கும். இப்போ என்னோடய பேர் வந்து கொடுக்குறேன், செந்தில், சரிங்களா. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம்னு போடுறேன். சூஸ் யுவர் ரைட் டைப்னா ஸ்கூட்டர். ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கலரு, ஆக்சிஸ் 125, நம்ம இப்போ பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா ராயல் ப்ரௌன்ஸு. மொத்தம் வந்து 5 கலர் 6 கலர்ஸ் காட்டும். 6 கலர்ஸு நம்ம பார்க்க போகிற கலர்ஸ் பார்த்திங்கன்னா ராயல் ப்ரௌன்ஸு. கீழே டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுத்துட்டு மேலே டிக்கி கொடுத்துட்றோம். இதில் கொடுத்தோன்னா அலோவ் பண்ணிவிட்டு இது காட்டிடுறோம் உங்களுக்கு. வண்டியோட ஓடோ மீட்டரு, கீழே ட்ரிப்பு ஏ, அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெல்கம் செந்தில் வந்து இதில் காட்டிடுறோம். இப்போ நம்மளோட ஃபோனில் காட்டிடும். ஃபியூவல் எம்டி ஃபுல்லு எல்லாமே காட்டிடும். ப்ரொஃபைல் வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம், என்னென்ன வேணுமோன்ட்டு. பேர் வித்து சுசுகின்னு இருக்கா. இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆப்ஷன் இருக்கும், மோட் ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோடை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்து பேர் மோடு டிவைஸ் நம்பர் அதை காட்டிடும். ஃபோனில் வந்து பேர் வித்து சுசுகி இது பண்ணிவிட்டு டிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து காட்டிடும். வாங்க சொல்கிறேன், டிவைஸ் நேம் கிடச்சி டச் பண்ணிட்டு இது பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் செந்தில், செந்தில் கனெக்டன்ட்டு வருது. ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா டைம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிரும். இது மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் மீட்ரு கிடையாது, சரிங்களா. இது வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம பட்டன் ஆப்ஷன் தான் உண்டு, செலக்டிவ் மோடு ரெண்டுமே தான் உண்டு. அதே மாதிரி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனோட சார்ஜிங் லெவல் வந்து காட்டிடும். ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா ஃபோனோட இது டவர் காட்டிடும். நார்மல் ஓடோ மீட்ரு, ட்ரிப்பு ஏ, இந்த பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் எல்லாமே காட்டிடும். ட்ரிப்பு ஏ, ட்ரிப்பு பி, அதேமாதிரி பேட்ரி வோல்டேஜ். இது வந்து 11 கீழே வந்துருச்சுன்னா நம்ம வந்து கிக்கர் ஷாட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், பிரேக் பிடிச்சிட்டு சிங்கிள் டச்சு, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடோ மீட்டர், நார்மல் ஓடோ மீட்டர், இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா சிஹச்சின்னு இருக்கு பார்த்திங்களா, இது வந்து வண்டியோட இன்ஜின் டெம்பரேச்சர். நம்ம லாங் ட்ராவல் எங்கேயாச்சும் பண்ணும்போது, இப்போ இங்கேருந்து ஏதாச்சும் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து கூலிங் கண்டிஷன்லேருந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 பாயிண்ட்டுக்கு மேலே காற்று இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டு வண்டியோட கொஞ்சம் ஹீட் இறங்கணுன்னா நம்ம வந்து டிரைவ் காருக்கு பண்ணுற மாதிரி தாங்க. அதுமாதிரி ஃபியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் காட்டும், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் வரும், சரிங்களா. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு என்னென்ன வேணுமோ வச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் அலோவ் கொடுத்துடலாம். அடுத்து வந்து மேனேஜ் ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்துடும். முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதையும் நான் சொல்லிடுறேன். ரீடு ஆப் டிக் பண்ணிட்டு இன்கமிங் கால் நேவிகேஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் அலர்ட்டு, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டு, ஆட்டோ ரீப்ளை எஸ்எம்எஸ் வந்து நம்ம இன்கமிங் கால் நம்ம ஃபோன் வரும்போது அதுவே பார்த்திங்கன்னா காலை கட் பண்ணிட்டு நம்ம டிரைவிங் மோடு ஏதாச்சும் வந்து அதுவே பண்ணிடும். ஆல் சேவ் ஆல் ட்ரிப்ஸு, அதுமாதிரி ஓவர் ஸ்பீடு வார்னிங் நம்ம வந்து ஒரு 60 வரைக்கும் வச்சுக்கலாம், 62-60 அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான், சரிங்களா. ஓவர் ஸ்பீடு வார்னிங் வந்து நம்மளுக்கு வந்து வார்னிங் வந்து அதில் காட்டும், ஐ சிம்பிள் போட்டு ஸ்பீடு வார்னிங் வந்து டிஸ்பிளே ஆகும், சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஒன் டைம் கனெக்டட் தான். இப்போ ரூட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. நம்மளோட ஃபோனில் வந்து மேப் இன் இந்தியா இது வந்து காட்டும், கூகுள் மேப் காட்டாது. நிறைய பேர் கேட்குறீங்க கூகுள் மேப் காட்டாது. சுசுகி ரைட் கனெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் இன் இந்தியான்றதை காட்டும். நம்ம கரண்ட் லொக்கேஷன் போட்டுட்டு, சரிங்களா, இப்போ எங்கே போகிறோமோ, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வேளச்சேரி போடுறேனே, டிக் போட்டோன்னே டிக் கொடுத்துட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆஃப் தி டைம் அப்படி கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்து வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு டிஸ்பிளேயில் வந்து காட்டும், சரிங்களா. டிஸ்பிளேலையும் காட்டும், ஃபோன்லேயும் காட்டும். டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடி அப்டேட்ஸுன்னு எல்லாமே காட்டும். இடி அப்டேட்ஸ்னால் உங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டட் டைமிங் அரைவல், டைம் ஆஃப் அரைவல் காட்டும். சேர்ச்சிங் நெட்வொர்க்ஸ் இது வந்து இந்த மாதிரி தான் காட்டும். உங்களுக்கு சர்வர் எதுவும் இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், சரிங்களா. அதுமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து மழை டயத்தில் வந்து தண்ணி வந்து போகுமா அப்படின்ட்டு.
தண்ணி எல்லாம் போகாதுங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால சொல்கிறேன். அதேமாதிரி இன்னொரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தார், பெட்ரோல் வந்து இப்போ வந்து தப்பாகவே காட்டுது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. பெட்ரோல் தப்பாக காட்டுதுன்னா உங்களுக்கு நான் உங்கள் இப்போ என்னோடய இதே காட்டுறேன் பாருங்களேன். பெட்ரோல்லேருந்து காட்டுதும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இப்போ ரெண்டு பாயிண்ட் காட்டுச்சு, நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருந்தேன். பெட்ரோல் வந்து நம்ம சைட் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் போட்டு நிப்பாட்டிருப்போம். வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூல் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னு ஒன்று இருக்கும், ஃப்ளோட்டு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பால் மாதிரி மிதக்கும். பழைய இதில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த ஃப்ளோட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சென்ட்ரில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் வந்து ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். நம்ம வண்டி ரன்னிங்கில் போகையில் பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் வந்து காட்டினோடனே உங்களுக்கு வந்து பெட்ரோல் லெவல் வந்து காட்டுறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதுக்காண்டி சொல்கிறேன். வண்டியோட இன்ஜின் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி ஏர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 25-35, டயரும் பார்த்திங்கன்னா டியூ ப்ளஸ் டயர் தான் வருது. மைலேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கம்மியாக கொடுக்குது அப்படின்ட்டு. மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 50+ வரும் சரிங்களா. சென்னை சிட்டியில் எக்கனாமிக் மோடில் ஓட்டினீங்கன்னா தாராளமாக கிடைக்கும், இதிலே உங்களுக்கு காட்டுறேன். அதுமாதிரி இந்த முக்கியமானது ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க. மீட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் சேஞ்சஸ் இன்டர்வல் வந்து இப்போ கீ ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணால் தெரியும் பாருங்கள், ஆயில் சேஞ்சஸ் இன்டர்வல் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து காட்டும், நம்ம சர்வீஸ் அலாட்மெண்ட்டும் இதில் வந்து காட்டும் சரிங்களா. இது நம்மளுக்கு வேறு எதுவும் டவுட்னாலும் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீட்டரில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் மோடு, இது வந்து வண்டியோட சென்சார் ப்ராப்ளம்னா இந்த ரெண்டு லைட்டுமே எரிஞ்சிகிட்டே இருக்கும், இங்கே ஒரு லைட்டு இங்கே ஒரு லைட்டு சரிங்களா. அதேமாதிரி இந்த லைட்டு எரிஞ்சுன்னா இது வந்து இந்த லைட்டோட இந்த லைட் தான் வார்னிங். இது சென்சாரில் எதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா நீங்கள் மெக்கானிக் சிட்டு போகாமல் நீங்கள் வந்து நேராக சர்வீஸ் சென்டர் வந்துடுங்க. சென்சாரில் எதுவும் உங்களுக்கு இதுன்னா அந்த லைட்டு எரிஞ்சிகிட்டே இருக்கும். இது வந்து ஒன் டைம் கனெக்டட் தான் ப்ளூடூத்தில் சரிங்களா. இது வந்து ஒன் டைம் மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு இது பண்ணுங்கள். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இதிலே பேம்ப்ளெட்லேயே நீங்கள் ஷோரூமில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க இது வந்து என்னென்ன ஆப்ஷன். இது வந்து க்ளோஸ் அப்லேயே வைக்கிறேன், இதில் பேம்ப்ளெட்லேயே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இன்கமிங் காலு, நேவிகேஷன், அந்த இது எல்லாமே, இடி அப்டேட்ஸு, வண்டியோட ஓவர் ஸ்பீடு வார்னிங்கு, பேட்டரியோட லெவல் டிஸ்பிளே ஆகும். அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பார்க்கிங் லொக்கேஷன் வந்து காட்டும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள் யாரும் வண்டி எட்டு போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபோன்லேயே நம்ம பார்த்திக்கலாம். எல்லா ஃபோன்லேயுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து ஐஃபோன் வந்து கனெக்ட் பண்ண முடியாது, Access125 வெறும் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். நம்மளோட ஃபேவரட் கலர் பார்த்திங்கன்னா ராயல் ப்ரௌனு, அதை பற்றின வீடியோ தான் பார்த்துருக்கோம். வேறு எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.